என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது, அதுக்கு தானே வெளியே போயிட்டு வரலாமே கேட்டேன். அதுக்கு என்னமோ பெரிய இவ மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க. இல்ல சந்தோஷ், வீட்டுல கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்பாங்க, என்னால பதில் சொல்லி சமாளிக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு பொய் சொல்ல வராது, நான் ஈஸியா மாட்டிக்குவேன். சந்தோஷ் இங்க பாரு காயத்ரி, நான் உனக்கு லவ் ப்ரப்போசல் பண்ணிருக்கேன், உன்னோட சிச்சுவேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல என்ன நீ புரிஞ்சுக்கோ, இனிமே உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இந்த வாழ்க்கை உனக்கும் எனக்கும் ஆனது காயத்ரி, எதுக்கோ டிராவல் பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு எப்பவுமே டென்ஷனா இருக்கிறத விட இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்மால் ரைட் போயிட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப இருக்க இந்த நிமிஷத்தை நம்ம நேரத்தை எப்பவுமே வாழணும், இல்லனா லைஃப்ல அதுக்கப்புறம் நாம அதை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் காயத்ரி. இந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் நமக்கு எப்பவும் கிடைக்காது காயத்ரி, பிளீஸ் என் கூட கிளம்பி வா. இல்ல சந்தோஷ், நான் என்ன சொல்ல வரேனா? ஐயோ காயத்ரி, தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் நீ கேளு. உன்னோட உதட மட்டும் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுதே தவிர, ஆனா உன்னுடைய கண்ணு என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போ சந்தோஷம் சொல்லுது. கொஞ்சம் நீயா இரு காயத்ரி, ஏன் எப்ப பார்த்தாலும் நீ ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுற, முதல்ல அதுல இருந்து வெளியே வா. நீயா இரு காயத்ரி. இங்க பாரு காயத்ரி, உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நீ இப்போ என் கூட கார்ல டிராவல் பண்ண தாராளமா வரலாம். ஒருவேளை உனக்கு என்னைய பிடிக்கலனா தயவு செஞ்சு நீ இப்ப கிளம்பலாம். ஐயோ சந்தோஷ், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்டா, அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் இந்த டைம்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வீட்டுல பொய் சொல்லிட்டு வந்திருக்க சந்தோஷ், என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எந்த பொய்யும் சொன்னதில்ல, ஆனா முத முறையா உனக்காக பொய் சொல்லிருக்கேன். அதான் காயத்ரி நானும் சொல்றேன், எனக்காக நீ பொய் சொல்லணும் தோணுச்சு இல்ல? லைஃப்ல நீ எனக்காக ஒவ்வொரு விஷயமும் நீ பண்ண தயாராயிட்ட, ஏன்னா நான் உன் வாழ்க்கையில அவ்வளவு தூரம் ரொம்ப முக்கியமானவனா போயிட்டேன். நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட காயத்ரி. இங்க பாரு காயத்ரி, உன்னோட ஸ்டேட்டஸ பார்த்தோ இல்ல உன்னோட அழக பார்த்தோ இல்ல நீ என்ன ஜாப் பண்றன்னு பார்த்தோ நான் உன்னை விரும்பல. எனக்கு உன்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னன்னு தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. உன் கூட பழக பழக உன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட லைஃப்ல நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், ஃப்ரெண்ட்லியாகவும் பழகியிருக்கேன், ஆனால் எல்லார் மேலேயும் எனக்கு அந்த ஃபீல் வந்தது இல்லை. ஆனால் எனக்கு அந்த ஃபீல் வந்தது உன் ஒருத்தி மேலே மட்டும்தான். நீ ஒருத்தி லைஃப் லாங் என் கூட ட்ராவல் பண்ணினா எனக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்தா என்னால் பெருசாக அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் காயத்ரி. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ ஒருத்தி மட்டும்தான், அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காயத்ரி. ஐ லவ் யூ காயத்ரி. இந்த நைட் விடியாம அப்படியே கண்டினியூ ஆச்சுனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்படி மட்டும் நடந்துச்சுனா அத பார்த்து முதல்ல சந்தோஷப்படுற முதல் ஆளு நானா மட்டும் தான் இருப்பேன். பயமா இருந்தாலும் இந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷ். எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், சைலண்டா என் கூட இப்படியே நீ வா. நான் உன் கூட இருந்து இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு தோணுது காயத்ரி. இந்த ஜர்னியை நான் என்ஜாய் பண்ண போறேன். தேங்க்ஸ் காயத்ரி. சரி வா.